அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க அந்த கதையாதாங்க இருக்கு இப்போ பாகிஸ்தான் நிலமை கன அந்த என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்திய போர் விமானங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் ஒரு பகுதியான கராச்சி அப்படின்ற பகுதியில் வந்து சூழ்ந்துகிட்டு இருக்கு இதை பார்த்து பாகிஸ்தான் மக்கள் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இந்திய போர் விமானம் வந்து இப்படி வந்து ஒரு சூழ்ந்துக்கிட்டு இருக்கே சோ என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ட்வீட் ஒன்று போடுறாங்க ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ட்வீட் ஒன்று வருது அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இந்திய போர் விமானங்கள் வந்தனால கரெக்டாக அந்த டைம் பார்த்து கரண்ட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்போ தான் போர் வந்து எங்கே அட்டாக் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுத்தணும் ஏற்படுத்தணும் அப்படின்றனால வந்து கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ட்வீட் வந்து வருது மூணாவது ட்வீட் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எல்லாம் யாருமே பயப்படாதீங்கப்பா பாகிஸ்தான் போர் விமானங்கள் இந்திய போர் விமானங்களை வந்து துரத்தி அடிச்சிருச்சு ஸோ நம்ம நாட்டுக்குள்ள மீறி வர நினச்சு ஆனா நம்ம துரத்தி துரத்தி சேஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று வருது சில காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க துரத்தி அடிச்சது இந்திய போர் விமானங்களை கிடையாது அவங்களோட பாகிஸ்தான் போர் விமானங்களை ஸோ அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தது அதாவது அந்த கராச்சி அப்படின்ற பகுதியில் சூழ்ந்துவிட்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே பாகிஸ்தான் போர் விமானங்களை தவிர இந்திய போர் விமானங்கள் கிடையாது ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் வந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது நாங்கள் அங்கே போகவே கிடையாது அது வந்து எங்கள் போர் விமானங்கள் இல்லை அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அதில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் சுற்றிக்கிட்டுருக்க அவங்களோட போர் விமானங்களை பார்த்து அவங்களே பயந்துட்டாங்க இது ஒருவேளை இந்திய போர் விமானங்களாக இருக்குமோ அப்படின்ற பயம் வந்து ஏற்பட்டிருக்கு சரி என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம பால்கோட்ல வந்து கொடுத்த பதிலடிய அவங்க என்ன மறக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி பயப்படுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி எப்படி புல்வாமாவில் தாக்குதல் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அது இந்தியன் ஆர்மி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடிச்சிருச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு வாரத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தீவிரவாதிகளை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி கொண்டிருக்காங்க நம்ம இந்திய இராணுவமும் ஸோ அதுவும் கூட இதுக்கு ஒரு பயம் ஏற்படுத்துறதுக்கான ரீசனாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் நாட்டு பிரதமர் வந்து தொடர்ந்து வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்தியா வந்து எப்போ வேணால் நமக்கு தாக்குற சான்ஸ் இருக்குது இந்தியா என்ன வேணால் தொல்லை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே இருக்க மக்களை வந்து இந்தியா வந்து நம்மளை மேலே வந்து தாக்க சான்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ போன வட்டம் வந்து புல்வாமால தாக்குதல் பண்ணதுக்கு நம்ம போய் திருப்பி பதிலடி கொடுத்தோம் இந்த தடவை தாக்குதல் பண்ணணும்னு நினச்சதுக்கே இந்தியா வந்து பதிலடி கொடுத்துச்சோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் எங்கள் இந்தியா வந்து யாரையும் போய் தேவையில்லாம வம்புழுக்கவோ ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணவோ என்றைக்குமே நினைக்காது கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு அடி அடித்தா ரெண்டு அடி சேர்த்து அடிச்சுக்கிடுவோம் அதுதான் என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்